இந்த வீடியோல நாம பார்க்க போறது ஹைப்போ அண்ட் ஹைப்பர் ஆக்டிவிட்டி ஆஃப் எண்டோக்ரைன் கிளாண்ட்ஸ் அண்ட் ரிலேட்டட் டிசார்டர்ஸ் இன் பார்ட் 2 வீடியோ கெமிக்கல் கோஆர்டினேஷன் அண்ட் இன்டகிரேஷன். ஸோ ஃபர்ஸ்ட் டெட்டானி. ஸோ இந்த டெட்டானி என்ற நோய் எதனால வருதுன்னு பார்த்தீங்கன்னா, பாராதைராய்டு ஹார்மோனோட செக்ரீஷன் லெவல் கம்மியாகுது. தட் இஸ் ஹைப்போ செக்ரீஷன்னா ரொம்ப கம்மியாக சுரக்குது. அப்படி கம்மியாக சுரக்கிறதுனால சீரம்ல இருக்கிற கால்சியம் லெவல் டிக்ரீஸ் ஆகுதா. இந்த கண்டிஷனை நம்ம என்னன்னு சொல்வோம், ஹைப்போ கால்சீமியா. இதனால என்ன நடக்குது, இப்போ கால்சியம் கம்மியாச்சுன்னா எது அதிகமாகும், பாஸ்பரஸ் அதாவது ஃபாஸ்பேட் லெவல் இன்க்ரீஸ் ஆகுது சீரத்தில். ஸோ இப்போ கால்சியமும் ஃபாஸ்பேட் எக்ஸ்க்ரீஷன் லெவலும் டிக்ரீஸ் ஆகுது. எக்ஸ்க்ரீஷன்னா வெளியில் யூரின்ல கால்சியம் அதாவது எக்ஸ்க்ரீஷன் வெளியில் போகிறது, நம்ம பாடியை விட்டு வெளியில் போக வேண்டிய லெவல் கால்சியமும் ஃபாஸ்பரஸும் அது வந்து எக்ஸ்க்ரீட் ஆகிற லெவலும் டிக்ரீஸ் ஆகிருக்கு. ஸோ இதனால் என்னென்ன சிம்டம்ஸ் பார்க்கலாம்னா, ஜென்ரலைஸ்டு கன்வல்யூஷன். ஜென்ரலைஸ்டு கன்வல்யூஷன்னா வலிப்பு நோய். ஸோ இந்த மாதிரி கை எப்படி இருக்கு பாருங்க. ஓகே, அப்புறமா லாக்கிங் ஆஃப் ஜாஸ், ஜா வந்து லாக் ஆகிடும், திடீர்னு மூட முடியாமல் அந்த மாதிரியெல்லாம் ஏற்படும், லாக் ஆகிடும் ஜாஸில். ஓகே, அதனால் எது இன்க்ரீஸ் ஆகும், ஹார்ட் பீட்டோட ரேட் இன்க்ரீஸ் ஆகும், ரொம்ப படப்படன்னு அடிச்சுக்கும். அப்புறம் இதனால் பாடி டெம்பரேச்சரும் இன்க்ரீஸ் ஆகும். அப்புறம் மஸ்குலார் ஸ்வாம்ஸ் அதாவது தசை பிடிப்பும் ஏற்படும். நெக்ஸ்ட் ஹைப்பர் பாராதைராய்டிசம். டெட்டானி வந்து ஹைப்போ கம்மியாக சுரக்க, இப்போ அதிகமாக சுரக்கிறதுனால பாராதைராய்டு ஹார்மோன் அதிகமாக சுரந்துச்சுன்னா என்ன நடக்கும், பிளட்ல அதிகமாக இருந்துச்சுன்னா. ஸோ சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா டீமினரலைசேஷன் ஆஃப் த போன். ஸோ போனில் இருக்கிற மினரல்ஸ் எல்லாமே போயிடும். அப்புறமா சிஸ்ட் ஃபார்மேஷன், சிஸ்டன்னா கட்டி அந்த மாதிரி ஃபார்மேஷன். போன் வந்து சாஃப்ட் ஆகிடும், சாஃப்டனிங் ஆஃப் போன்ஸ். அப்புறமா லாஸ் ஆஃப் மஸ்குலார் டோன். ஸோ மசிலோட மசில் நல்லா டெவலப் ஆகாது, நல்ல ஹெல்த்தியாக இருக்காது. ஸோ ஜென்ரல் வீக்னஸ் எது இருந்தாலும் ரொம்ப வீக்காக இருப்பாங்க, எல்லாமே இன்னும் முடியாத மாதிரி அந்த மாதிரி. அப்புறம் ரீனல் டிஸார்டர்ஸ் அதாவது நம்மளோட கிட்னி சரியாக வேலை செய்யாமல் போகும். ஸோ அங்கே ரீனல்னாவே கிட்னியை குறிக்குது. ஸோ அந்த ப்ராப்ளம் ஏற்படும். நெக்ஸ்ட் அடிசான் டிசீஸ், இது வந்து ஹைப்போ செக்ரேஷன் அதாவது குளுக்கோ கார்டிகாய்ட்ஸும் மினரல் கார்டிகாய்ட்ஸும் ரொம்ப கம்மியாக செக்ரீட் ஆகிறதுனால ஏற்படுற நோய் தான், அதாவது அட்ரினல் கிளாண்டில் ஏற்படுற ஒரு பிரச்சனை டிஸார்டர் தான் அடிசான் டிசீஸ். பாருங்கள் அவர் எப்படி இருக்கார், அந்த ஃபேஸு இதெல்லாமே. ஓகே, சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா மஸ்குலார் வீக்னஸ். ஸோ மசில் வீக்காக இருக்கும், எதுவும் வெயிட்டான பொருள் அந்த மாதிரி தூக்க முடியாமல் போகும். அப்புறமா அவங்களோட பிபி பிளட் ப்ரெஷரும் ரொம்ப லோவாக இருக்கும். லாஸ் ஆஃப் அப்பிடைட்னா பசியின்மை, பசிக்காது, வாமிட்டிங் வரும். அப்புறமா எங்கே பாருங்கள் ஹைப்பர் பிக்மெண்டேஷன், இந்த பிக்மெண்டேஷன் ரொம்ப ஸ்கின்ல அங்கங்கே கருப்பு கருப்பாக இந்த பிக்மெண்டேஷன் அதிகமாக இருக்கும். அப்புறமா லோ மெட்டபாலிக் ரேட், அவங்களோட மெட்டபாலிக் ரேட் ரொம்ப கம்மியாக இருக்கும், அதாவது பாடி ஃபங்க்ஷன்ஸ் எல்லாத்தையுமே சேர்த்து சொல்கிறது. அப்புறமா அவங்க டெம்பரேச்சரும் சப் நார்மல் டெம்பரேச்சராக இருக்கும், அதாவது நார்மல்னால் ஒரு லெவல் இருக்கு இல்லையா, ஸோ அந்த நார்மலை விட ரொம்ப கம்மியாக இருக்கும், அந்த டெம்பரேச்சர் ஃப்ளக்சுவேஷன்ஸ் இருந்துக்கிட்டே இருக்கும். அப்புறம் பிளட் வால்யூமும் ரெடியூஸ் ஆகிருக்கும், வெயிட் லாஸும் இருக்கும், வெயிட் லாஸும் இருக்குது. ஸோ இப்போ ரெடியூஸ்ட் அடல்டோஸ்டீரான் செக்ரீஷன் வந்து ரெடியூஸ் ஆச்சுன்னா இன்க்ரீசஸ் அதாவது சோடியம் குளோரைடு, சோடியமும் குளோரினும் யூரின்ல அதிகமாக வெளியில் போகும். அப்புறமா வாட்டரும் கூட, இதனால் பொட்டாசியம் எக்ஸ்க்ரீஷனும் டிக்ரீஸ் ஆகும். இதனால் என்ன பிரச்சனை வரும், டீஹைட்ரேஷன். ஸோ நம்ம பாடியில் எக்ஸஸ் ஆஃப் வாட்டர் லாஸ் ஏற்படும், அதனால் டீஹைட்ரேஷன் வரும். வாட்டரோடு சேர்ந்து சோடியமும் குளோரைடும் சேர்ந்து போகிறதுனால ப்ளஸ் எதோட லெவல் கம்மியாக இருக்குது, பொட்டாசியம், இதெல்லாம் எதனால் ஏற்படுது, அடல்டோஸ்டீரான் செக்ரீஷன் கம்மியாக இருக்கிறதுனால ஏற்படுது. ஸோ டீஹைட்ரேஷனும் வரும். நெக்ஸ்ட்டு குஷிங் சிண்ட்ரோம், இது கார்டிசோல் என்ற ஹார்மோன் அந்த செக்ரீஷன் வந்து அதிகமாக செக்ரீட் ஆனால் வர பிரச்சனை தான் இந்த குஷிங் சிண்ட்ரோம். இதோட ஃபியூச்சர்ஸ் பார்த்தீங்கன்னா ஃபேஸ் அண்ட் ட்ரங்க் அதாவது பாடியும் நம்மளோட ஃபேஸும் பார்த்திங்கன்னா ஒபிசிட்டி அதாவது ஒபேஸ், ஓவர் குண்டாக இருக்கிறது, ஓவர் வெயிட்டாக இருக்கிறது. ஓகேவா, அப்புறமா ஃபேஸ்லலாம் ரெட்னஸ் இருக்கும், ரெட்னஸ் ஆஃப்
ஃபேஸ் எல்லாம் ரொம்ப ரெட்டாக அந்த மாதிரி இருக்கும். ஹேண்டிலையும் அதே மாதிரி இருக்கும், ரெட்டாக. ஃபீட்டு அப்புறமா ஸ்கின் வந்து ரொம்ப மெலிசாக இருக்கும், திக்காகவே இருக்காது, மெலிசாக இருக்கும். அப்புறமா ஹேர் க்ரோத், எல்லா பாடி ஃபுல்லாகவே ஹேர் க்ரோத் பார்க்கலாம். எக்ஸசிவ் ஹேர் க்ரோத்னா நிறைய ஹேர் க்ரோத் இருக்கும். அப்புறம் போனில் வந்து மினரல்ஸ் லாஸ் ஆகிருக்கும். இந்த பிரச்சனைக்கு பேர் வந்து ஆஸ்டியோபோரோசிஸ். அப்புறமா சிஸ்டோலிக் ஹைப்பர் டென்ஷன், அதாவது ஹை பிபியும் இருக்கும். அதர் சிம்டம்ஸ் பார்த்தீங்கன்னா செக்ஷுவல் ஃபங்க்ஷனும் சப்ரஸ் ஆகிருக்கும், கொனாட்ஸ் வந்து அட்ரோபி டெவலப் ஆகிருக்காது. ஸோ இப்படி தான் இருப்பாங்க அந்த குஷிங் சிண்ட்ரோமோட வந்த பிரச்சனைகள். அவங்களுக்கு கொனாட்ஸ் எல்லாமே ப்ராப்ளம், ரெண்டு ஃபேஸில், ஹேண்டு, லெக்ஸ், அப்புறமா ஓவர் ஒபேஸாக இருக்கிறது, எல்லாமே பிரச்சனையாக இருக்கிறது இந்த குஷிங் சிண்ட்ரோம் வந்தால். நெக்ஸ்ட் ஒன் வந்து ஹைப்போகிளைசீமியா, அதாவது இன்சுலின் அதிகமாக செக்ரீட் ஆகிறதுனால பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் டிக்ரீஸ் ஆகுது. இப்போ ஒரு இப்படி ஒரு கண்டிஷனு தான் ஹைப்போகிளைசீமியா. ஹைப்போன்னா கம்மியாக குளுக்கோஸ் லெவல் பிளட்டில் இருக்குது. இதுக்கு காரணம் யார்? இன்சுலின் அதிகமாக செக்ரீட் ஆகிறதுனால. ஸோ இந்த டிஸார்டர் வந்து பிளட் குளுக்கோஸ் லெவலை லோயர் பண்ணணும். அதாவது ஃபாஸ்டிங், நார்மல் ஃபாஸ்டிங் இண்டெக்ஸில் லெவல் நார்மலாக இருக்கணும், அதாவது 70 to 110 அந்த ரேஞ்சில் தான் இருக்கணும். நெக்ஸ்ட்டு இன்க்ரீஸ்டு ஹார்ட் பீட். இப்போ இது இந்த மாதிரி ஆச்சுன்னு, அதாவது இந்த டிஸார்டரால் என்னென்ன பிரச்சனை லோயர் ஆச்சுன்னா ஃபாஸ்டிங் லெவலில் வந்து பார்த்திங்கன்னா ஹார்ட் பீட் இன்க்ரீஸ்டாக இருக்குமா, அப்புறமா வீக்னஸ், நர்வஸ்னஸ், படப்படப்பு, கை கால் உதறல், அந்த மாதிரி ஹெட்டேக், தலைவலி, கன்ஃபியூஷன், என்ன சொல்கிறோன்னு சொல்லிட்டு, லேக் ஆஃப் கோஆர்டினேஷன், நம்ம என்ன செய்கிறோம்னே தெரியாது, ஸ்லர்ட் ஸ்பீச், அந்த ஸ்பீச் வந்து ஒழுங்காக வராது, ஒரு மாதிரி உதறலோட ஸ்பீச் வரும், கரெக்டாக என்ன பேசுகிறோன்னு கூட தெரியாது, அண்ட் சீரியஸ் பிரெயின் டிஃபெக்ட்ஸ் லைக் எபிலெப்சி அண்ட் கோமா கூட போயிடலாம். ஸோ நார்மல் பிளட் குளுக்கோஸ் நான் சொன்னேன் இல்லையா, ப்ரீநாடயல் 70 to 110 mg/dL, இது பிஃபோர் ஃபுட்டு, அதாவது ப்ரீ பிராண்டயல்னா சாப்பிட்றதுக்கு முன்னாடின்னு அர்த்தம், போஸ்ட் பிராண்டயல்னா ஆஃப்டர், அதுக்கப்புறம் 110 to 140 mg/dL வரையும் இருக்கலாம். இது 2 hours ஆஃப்டர் பிளட் எடுத்தால் இப்படி இருக்கலாம், இப்படி இருந்ததுன்னா அவங்க நார்மல் பிளட் குளுக்கோஸ் லெவல் அப்படின்னு சொல்லுவாங்க. இப்போது ஹைப்பர், இது வரையும் கம்மியாக இருந்தது, இப்போ ஹைப்பர் கிளைசீமியானா அதுக்கு பேர் என்னது? டயபெட்டிஸ் மெலட்டஸ். இது எதனால் வருது? இன்சுலின் கம்மியாக செக்ரீட் ஆகிறதுனால வந்த பிரச்சனை. இப்போ பிளட் குளுக்கோஸ் லெவல் வந்து பிளட்டில் அதிகமாக இருக்குது. ஸோ டயபெட்டிஸ் மெலட்டஸில் ரெண்டு வகை இருக்குது, டைப் 1 டயபெட்டிஸ் அண்ட் டைப் 2 டயபெட்டிஸ். டைப் 1 டயபெட்டிஸ் ஆர் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ். இது வந்து லேக் ஆஃப் இன்சுலின் செக்ரீட், அதாவது இன்சுலின் செக்ரீஷன் வந்து தேவையான அளவு செக்ரீட் ஆகாததுனால இந்த பிரச்சனை வருது. இது ஒன்று உடம்பு சரி இல்லாமல் ஏதோ ஒரு ஃபீவரால் ஏற்படலாம், இல்லைன்னா வைரல் இன்ஃபெக்ஷனாலையும் இந்த பிரச்சனை வந்திருக்கலாம். டைப் 2 டயபெட்டிஸ் ஆர் நான் இன்சுலின் டிபெண்டன்ட் டயபெட்டிஸ் வந்து இது வந்து சென்சிட்டிவிட்டி, அதாவது ரெடியூசஸ் த சென்சிட்டிவிட்டி ஆஃப் இன்சுலின். இப்போ ரெடியூஸ்டு சென்சிட்டிவிட்டி டு இன்சுலின் அண்ட் இது காரணம் இது என்னன்னு சொல்லலாம்னா இன்சுலின் ரெசிஸ்டன்ஸ்னு கூட சொல்லலாம். நெக்ஸ்ட் சிம்டம்ஸ் ஆஃப் டயபெட்டிஸ் பார்த்தீங்கன்னா பாலி யூரியா, அடிக்கடி யூரின் போகிறது, எக்ஸசிவ் யூரினேஷன் சொல்லுவாங்க. பாலி பேஜியானா அடிக்கடி ஃபுட்டை எடுத்துக்கிறது. பாலி டிப்சியானா அதிகமாக தண்ணி குடிக்கிறது, தண்ணி தாகமாக இருக்கும், அடங்கவே அடங்காது, இந்த மாதிரி ஒரு கண்டிஷன். கீட்டோசிஸ்னா குளுக்கோஸ் வந்து ஃபேட்லேருந்து பிரேக் டவுன் ஆகிறது தான் கீட்டோசிஸ். பிளட்டில் ஃபேட்லேருந்து குளுக்கோஸ் வந்து பிரேக் டவுன் ஆச்சுன்னா அதுக்கு பேர் கீட்டோசிஸ். குளுக்கானோஜெனிசிஸ், இது வந்து நான் கார்போஹைட்ரேட், அதாவது ப்ரோட்டீன்ஸோ அமினோ ஆசிட்ஸோ ஃபேட்ஸ்லேருந்து குளுக்கோஸ் பிரேக் டவுன் ஆச்சுன்னா அது குளுக்கானோஜெனிசிஸ். இதுவும் டயபெட்டிஸை லீட் பண்ண, அதாவது டயபெட்டிஸ்க்கு காரணமாக இருக்கும். நெக்ஸ்ட் டயபெட்டிஸ் இன்சிபிடஸ், இது வந்து வாசோபெர்சின் ADH ஹார்மோன் கம்மியாக செக்ரீட் ஆகிறதுனால வர பிரச்சனை. இது எங்கேருந்து செக்ரீட் ஆகணும்? நியூரோ ஹைப்போஃபைசிஸ், அதாவது பிட்யூட்டரி கிளாண்டோட போஸ்டீரியர் பார்ட்டை தான் நம்ம நியூரோ ஹைப்போஃபைசிஸ்ன்னு சொல்வோம். அங்கேருந்து செக்ரீட் ஆகிறதுனால ஏற்படுற பிரச்சனை தான் இந்த டயபெட்டிஸ் இன்சிபிடஸ். சிம்டம்ஸ் பார்த்திங்கன்னா அதிகமாக யூரின் போகிறது, அடிக்கடி ஃப்ரீக்வெண்ட்னா அடிக்கடி போகிறது பாலி யூரியா, அப்புறமா அதிகமாக லிக்விட் எடுத்துக்கிறது, இதெல்லாமே சிம்டம்ஸ் தான்.
ஸோ அவாய்ட் யூசேஜ் ஆஃப் ட்ரிங்க்ஸ், சிந்தட்டிக் சாஃப்ட் ட்ரிங்க்ஸை எடுக்காதீங்க. பிராண்டட் சாஃப்ட் ட்ரிங்க்ஸ் கூட டேமேஜ் அவர் எண்டோக்ரைன் சிஸ்டத்தை டேமேஜ் பண்ணுதான். இதனால் என்ன பண்ணுறோம், அதிகமாக நம்ம சுகர் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கு, பிளட்டில் குளுக்கோஸ் லெவல் இன்க்ரீஸ் ஆகிறதுக்கும், இதனால் இன்சுலின் செக்ரீஷன் அதிகமாக போகிறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்கா, வாய்ப்பு இருக்குது அக்ராஸ். ஸோ இந்த எலிவேட்டட் இன்சுலின் லெவல் டிம்னிஷஸ் த இம்யூனிட்டி. இன்சுலின் லெவல் அதிகமாகச்சு, நம்மளோட இம்யூனிட்டி பாதிக்கப்படுது, நம்மளோட கார்டியோவாஸ்குலர் டிஸார்டர்ஸ், ஒபேசிட்டி, இது எல்லாமே வருது அப்படின்ற சொல்கிறாங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும் புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா ஒரு லைக், ஷேர், சப்ஸ்கிரைப் டு சயின்ஸ் ஈஸி டெக் சேனல். என்னோட பழைய வீடியோ லிங்க் டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கொடுத்துருக்கேன், நீங்கள் என்ன போய் பாருங்கள். ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் பாக்ஸில் போடுங்க.